ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பேசலான் இருக்கேன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி தான். இப்போ நம்ம ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அது வேறு விஷயம். இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நானே எங்கள் அப்பாவை வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவங்களுக்கு 81 இயர்ஸ் ஓல்டு ஆயிடுச்சு. அதனால் சுகரு, சில ப்ராப்ளம்ஸு, லிவர் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம யங் கேர்ள்ஸு, சின்ன பிள்ளைங்க, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிடாமையே இருக்காங்க. மார்னிங் டயட்லாம் மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்ணும். நானும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் விழுந்தேன் ஆஃப்டர் 40. சின்ன வயசில் நான் மார்னிங் சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் என்னை ஒன்றும் அவ்வளோ பாதிக்கல. ஆனால் ஆஃப்டர் 40 வந்து சத்தான உணவுகள் ஓரளவு சாப்பிடுவேன் நான். அதுக்காக நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி நான் இல்லை. ஆனால் அதுக்காக மோசமாகவும் நான் சாப்பிடல. ஆனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் நான் வந்து விழுந்தேன். தைராய்டு வந்தது, சுகர் வந்தது, அப்புறம் வந்து நீர்க்கட்டி வந்து அதை எடுக்கிற சூழல் வந்தது. அதனால இப்போ வந்து நானே டயட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ யங் கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு டயட்டை குறைக்கிறாங்களா, அதனால தான் அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளமே வருது. அதனால பீரியட் ப்ராப்ளம் எல்லாம், அதனால டயட்டை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறப்ப பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த ஏஜில் அவருக்கு நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் நிறையா சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு. கிடைச்ச முடிஞ்ச மட்டுக்கும் நாங்கள் ஹெல்த்தியாக லிக்விடாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் டைம் கிடைக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஏன் பசங்க ரெண்டு பேரும் அதை தான் சொல்லுவாங்க, சாப்பிட்ற ஃபுட்டை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு. நான் நிறைய நாள் சின்ன வயசில் காலையில் சாப்பாடு ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அப்புறம் மத்தியானம் வந்து ஏதோ சாப்பிட்றது. இப்போ கொஞ்சம் டயட்டெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச லெவல். இன்னுமே நான் வந்து டயட்டை நல்லா சேஞ்ச் பண்ணணும். பால், ஒரு டம்ளர் பால் கண்டிப்பாக சேருங்க. சுண்டல் டெய்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சுண்டல் சேர்க்க பாருங்கள். நவதானியங்கள் சேர்க்க பாருங்கள். நவதானியம் வாங்கி வச்சுட்டு இந்த வரகுல பொங்கல், திணையில் வந்து பொங்கல், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை வேக வச்சு, காய்கறிகளோட வேக வச்சு கூட சாப்பிடுங்க. எனக்கு இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணுறேன். லேடிஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் மென் ஆகட்டும், ஒர்க்கிங் விமன் ஆகட்டும், அடுத்து வயசானவங்க கேர் பண்ணுறது கஷ்டம். நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு சாப்பிடாமையே இருக்கக்கூடாது, சாப்பிடணும், ஹெல்த்தியான டயட்டாக சாப்பிட்ணும். அதுதான் என்னோடய ரெக்வஸ்ட். அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் லாக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு நம்ம உட்கார்றதுக்கு, நம்ம டயட்லேயே நல்ல ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.